हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल दया कनगा लाइफ स्टाइल इनकी वो अनबॉक्सिंग वीडियो दा पाकपो ना वो ड्रैगन फ्रूट प्लांट वो वांगे अगे वांगने पारें अमेज़न वांगे रेट वो 199 रुपीस दा फ्री शिपिंग दा कुर लिंक वो ना डिस्क्रिप्शन बॉक्स को नहीं चेक पनी पातकांगा वांगे नम्म ओपन पनी पाकला एपड़ी इरुकुंगरद இப்போ என்னோட சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வந்துகிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ட்ராகன் ஃப்ரூட்டோட பிளான்ட்டு தான் வந்திருக்கு அதுதான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அடுத்ததில் வந்து நான் என்ன வாங்கியிருக்கேங்கிறத அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் ஓகே பாக்ஸ்லேருந்து சேஃபாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் கீழேருந்து எடுத்திருக்கேன் அப்போ தான் வந்து சேஃபாக நம்ம கையிலுக்கு வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா தான் இருக்குது ஃப்ரூட்டு இங்கே சைடில் பார்த்திங்கன்னா முள்ளெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட் வந்து கேட்டஸ் பிளான்ட் இருக்குது பார்த்திங்களா அது கூட சேர்ந்தது இந்த எட்ஜில் பார்த்திங்கன்னா அடுத்த பிரான்ச்சஸ் வந்து வர்ற இடம் இப்போ அந்த நாட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு இந்த ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட்டுக்கு வந்து வேரை வந்து அதிகமாக வராது அதனால தான் சின்ன கவரில் வந்து நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம சேஃபாக நம்ம பாட்டிங் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இந்த பேப்பர் இருந்துச்சு இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க போல் பரவாயில்ல சூப்பர் ட்ராகன் ஃப்ரூட்டோட சீடு தான் நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரவுண்ட் ரவுண்டாக ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த சீடிங் எல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன் அடுத்த வீடியோவில் அதுவும் இல்லாமல் இந்த பேப்பரில் வந்து நமக்கு ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட் பற்றி எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு எவ்வளோ கிடைக்கிது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஃப்ரூட்டு நம்ம சாப்பிட்டோன்னா ரிச் விட்டமின் சி இருக்குங்க அடுத்து வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் அயன் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ட்ராகன் ஃப்ரூட் கொடுங்க அடுத்து வந்து நம்ம இந்த பிளான்ட் வந்து எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த சைடில் போட்டிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் வந்து எப்போவுமே வந்து நம்ம ஷேடில் தான் வச்சுக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த பிளான்ட் வந்து 5 feet அளவுக்கு நமக்கு வரும் அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் வரும்போது நம்ம வந்து ஒன்று ஒன்றா கட் பண்ணி அடுத்தடுத்து பாட்டில் வச்சோன்னா அதையும் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஃப்ளவர் வந்து வர்றதுக்கு எப்படியும் ரொம்ப நாள் ஆயிரும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டு வந்து எப்படி மிக்ஸ் பண்ணிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் இதில் வந்து நான் 50% சாயில் எடுத்திருக்கேன் ஏன்னா இது கேட்டஸ் பிளான்ட் மாதிரி தான் அதனால் நான் வந்து சாயில் வந்து நிறைய எடுத்திருக்கேன் கொக்கோபிட் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு 30% அளவுக்கு அப்புறமா அந்த வர்மி கம்போஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி அந்த பிளான்ட் வந்து உள்ளே வச்சு விட்டுடலாம் இப்போ இந்த ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட்டோட வேர் பார்த்தீங்கன்னா அதிகமாக வராது கொஞ்சமாக தான் வரும் இப்போ இது இந்த ரூட் வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கே வந்து 2-3 weeks ஆயிரும் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சாயில் கூட மிக்ஸ் ஆகி வரும் இப்போ பாருங்கள் இதில் மண்புழு இருக்குது பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் சின்னதாக இருக்குது ஓகே அது விழுந்துருச்சு இப்போ நம்ம வந்து மண்ணை வந்து எடுத்து உள்ளே வச்சிடலாம் மண் வந்து கொஞ்சம் நல்லா ஆழமாக எடுத்துருங்க எடுத்துட்டு கீழே வரைக்கும் வைங்க அப்போ தான் கொஞ்சம் வேர் நல்லா பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரோ பேக் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து 16-inch பாட்டில் கூட வச்சுக்கலாம் அதுவும் நல்லா க்ரோ ஆகி வரும் இப்போ இந்த மட்டை வந்து நல்லா கவர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடலாம் ஓகே இப்போ வந்து இந்த பிளான்ட்டுக்கு எப்படி தண்ணி ஊற்றுறதுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் எப்போவுமே வந்து மற்ற செடிங்க நம்ம டெய்லி தண்ணி ஊற்றுவோம் பட் இந்த பிளான்ட்டுக்கு வந்து டெய்லி ஊற்றக்கூடாது இந்த மட்டு வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அடுத்து நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் இப்போ சப்போஸ் 1 weekக்கு ஒரு 2 times இல்லை 3 times தண்ணி ஊற்றுனாலே போதுமான அளவு நம்ம கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இந்த செடியை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும்
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து ஒரு 4 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் க்ரோத்தே தெரியும். நமக்கு அந்த ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் பயந்துடாதீங்க. நம்ம வந்து இது எப்படி இருந்தாலும் க்ரோ ஆயிரும். நமக்கு வந்து எப்படியும் 4 வீக்ஸ் ஆயிரும் அடுத்த ஸ்டேஜ் தெரிகிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணுன்றதை நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.